ரோஹிணி வந்துட்டு வித்யா கிட்ட போய் கேட்குறாங்க ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும் எனக்கு வந்து வீட்டுக்கு யாராவது மாமாவது வீட்டில் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வித்யா வந்து ஐடியா கொடுக்குறாங்க சரி நம்ம வந்து ஒருத்தர் ஆளை செட் பண்ணிடலாம் செட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா வந்துட்டு ரோஹிணியை ஒருத்தர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இவரை தான் நம்ம வந்து உன்னோட மாமாவை நடிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரோஹிணும் சம்மதிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ரோஹிணி சொல்கிறாங்க காசு வேணுமே இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிட்டி அப்படிங்கிறவர்கிட்ட போய் வந்து ஒரு லட்சம் ரூபாய் வாங்குகிறாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா மீனாவோட தம்பி அங்கே உட்காந்துருக்காரு ஸோ சத்யாத பார்த்துட்டு இவங்க எதுக்கு எங்கே வராங்க இதில் ஏதோ ஒரு இது இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பணக்கார விட்டு பொண்ணு இங்கே வந்து எதுக்கு பைசா வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சத்யாவுக்கு அந்த இடத்துல ஒரு டவுட் வருது ரோஹினி வீட்டுக்கு வராங்க வந்து கிட்ட சொல்கிறாங்க அத்தை அவன் என்னோட மாமா வந்து பொங்கல் சேர்வு எனக்கு கொண்டு வராரு அப்படின்னு சொல்கிறாங்க இதோட அப்புறம் முடிச்சிருக்காங்க